Hi viewers, welcome to Sokale Channel. ஆமாங்க, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வீடியோ காத்திருக்குங்க. Let's go to the video. உங்களுக்கு ரொம்ப இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆரஞ்ச் கவுண்டில ஆட்டோ ஷோ, இன்டர்நேஷனல் ஆட்டோ ஷோ 2019. ரொம்ப அற்புதமான ஒரு ஆட்டோ ஷோவா இருந்துச்சுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறோம். தொடர்ச்சியாக எங்கள் சேனல் பார்த்துட்டு வரவங்க கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. மேலே பெல் நோட்டிஃபிகேஷன் அமுக்குங்க. புதுசாக பார்க்குறவங்க எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அமெரிக்கா பற்றி தெரிஞ்சுக்கணுமா, இமிக்ரேஷன், டூரிசம், வீலாக்ஸ், இங்கே இருக்க லைஃப் ஸ்டைல் பற்றி தெரிஞ்சோம்னா கண்டிப்பாக எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறோம் எப்போவுமே. வாங்குங்க, இன்றைக்கி ஆட்டோ ஷோக்கு போகலாம். இங்கே வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு ஒரு 10 மைல் டிஸ்டன்ஸில் எங்கள் வீட்டில் இருந்து ஒரு அனஹேம் கன்வென்ஷன் சென்டர்னு ஒரு இடங்க. இது ரொம்பவே வந்துட்டு ஈவெண்ட்ஸ் அதுக்கெலாம் வந்துட்டு பேர் போன ஒரு இடம். இங்கே தாங்க வந்துட்டு இந்த ஆட்டோ ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ணியிருந்துருக்காங்க. இந்த ஆட்டோ ஷோவில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 5000 பீப்புள்னாச்சுன்னா வந்திருப்பாங்கன்னு சொல்லலாம். ஒரு 4 டே ஆட்டோ ஷோ. இதில் வந்துட்டு ஒரு 2 பிக் எரேனாஸில் வந்துட்டு வச்சுருந்தாங்க. இங்கே வந்து போகிற வழி தான் ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபவுண்டெயின்லாம் வெளியில் இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா இங்கே பாம் ட்ரீஸ்லாம் வந்து கலிஃபோர்னியா பேர் போனது. அது வந்துட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம். என்ட்ரன்ஸு பக்கத்துலேயே நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருந்துச்சு. இந்த ஆட்டோ ஷோ வந்துட்டு ஒரு 3rd October 6th October வரை நடத்துனாங்க. இது வந்து வெப்சைட்டில் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். ஒரு ஆளுக்கு $13.50, டோட்டலாக $27 ஆச்சு. இந்த வீடியோவில் நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் உங்களுக்காண்டி காத்திருக்குங்க. ஆமாங்க, சொப்பனா சுந்தரி காரும் இதில் இருக்குது. அந்த காரில் அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு என்ன டாஸ்க்னால், இந்த வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். அந்த சொப்பனா சுந்தரி கார் எங்கே வருதுன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். இந்த ஆரஞ்ச் கவுண்டி ஷோ வந்துட்டு 3rd to 6th போகுங்க. இன்னும் ஒரு நாள் தான் காத்திருக்கு. இங்கே லாஸ் ஏஞ்சல்ஸ் ஏரியாவில் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த இதை பார்த்தே ஆகணும். வாங்கங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தாங்கன்னா ஜீப்போட ஒரு ஆட்டோ எக்ஸிபிட் இருந்துச்சுங்க. இங்கே வந்துட்டு அவங்களோட கார்லாம் வந்துட்டு ரொம்ப டெரைன் டியூரபுளாக இருக்குங்கிறது காட்டுறதுக்காண்டி சில ஃபீச்சர்ஸ் அண்ட் மாடல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதில் வந்துட்டு நம்மளே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. இது வந்து கிளியரன்ஸ் காண்டி, கிரவுண்ட் கிளியரன்ஸை வந்துட்டு ஜீப்போட எல்லா வெஹிக்கிள்ஸுமே வந்துட்டு இது பண்ணுங்கிறதுக்கு வந்துட்டு ஒரு எடுத்துக்காட்டாக இது வச்சுருந்தாங்க. அங்கே மேலே பார்த்தீங்கன்னா கூட வந்துட்டு மேலே அந்த இன்க்ளினேஷன் கர்வேச்சர் போகிறதுக்கும் வந்துட்டு ஒரு டெமோ காட்டிகிட்டு இருந்தாங்க. இது வந்து ட்ராக்ஷன் உள்ள ஆப்ஷன் வந்து ஜீப் காரில் இருக்குதுங்க. அதுக்கு வந்துட்டு ஒரு சாம்பிளாக வந்துட்டு இதை வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லைங்க, வந்துட்டு கர்வேச்சர், அதுக்கப்புறமேல இந்த ஆங்கிள்லாம் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு எந்த விதமான ஒரு டெரைன், கேம்பிங்லாம் போகிறோம்னா ரொம்ப ட்ரெச்சரஸான ஒரு பாதையில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஜீப் வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து ரொம்பவே வந்துட்டு அதுக்கு அடாப்டபுளாக இருக்குது அப்படிங்கிறது காமிச்சாங்க. இதில் வந்துட்டு நாங்களும் ரைட் பண்ணி ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சுங்க. அம்யூஸ்மெண்ட் பார்க் ரைடு மாதிரி இருந்துச்சுங்க. நீங்களும் இந்த சான்ஸ் கிடச்சா போய் பாருங்கள். இட் வாஸ் அ வெரி ஒண்டர்ஃபுல் டெமோ ஃப்ரம் ஜீப். அப்புறமேல பக்கத்தில் வந்துட்டு ஃபியாட் இதுலையும் வந்துட்டு அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. ஃபியாட்டில் வந்துட்டு ஒரு கன்வெர்ட்டபிள் காருங்க. இது ரொம்ப அஃபோர்டபுளான கன்வெர்ட்டபிள் கார். ஒரு 40K ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது. அங்கே கிஃப்ட் கார்டும் இஷ்யூ பண்ணுற மாதிரி, ஒரு ட்ரெஸ் டே பண்ணுற கிஃப்ட் கார்டு கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. இங்கே வந்துட்டு ட்ரக், ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் வந்துட்டு சில டிஸ்பிளேலாம் இருந்துச்சு. இது வந்துட்டு பவர் ஆன் அப்படிங்கிறது வந்துட்டு ஹீனோ அப்படிங்கிற ப்ராடக்ட்டுங்க. இது வந்து அல்ஃபா ரோமியோ காருங்க. கார் கிரேசி ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு அல்ஃபா ரோமியோ கார்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். சில ரேஸ் வீடியோ கேம்ஸ்லாம் இந்த கார்லாம் வரும். இதுவும் வந்து ஒரு லக்ஸுரி மாடல் காருங்க. இதெல்லாம் வந்துட்டு ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ஒரு 50Kலேருந்து 60K ரேஞ்சில் இந்த கார்ஸ்லாம் இருக்குதுங்க. அல்ஃபா ரொம்பவே வந்து இட்டாலி மாடல்னு நினைக்கிறேங்க. அப்புறமேல பார்த்திங்கன்னா சில பேசிக் நம்ம தெரிஞ்ச கம்பெனி மாடல்ஸ்லாம் இருந்துச்சு. ஹண்டாய் காருங்க. இது ஹண்டாயில் வந்து ஒரு ஒன் ஆஃப் த லேட்டஸ்ட் மாடல் கார் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நிறைய எனக்கு பேர் தெரியாத கார் மாடல்ஸும் நிறையா இருந்துச்சுங்க. எக்கச்சக்க கூட்டம், எக்கச்சக்க கார், அடையங்கப்பான்னு இருந்துச்சுங்க. எனக்கு இந்த கார் ஷோவில் பிடிச்சது வந்து கியா ஹேபினேரோ. இந்த கார் வந்துட்டு கான்செப்ட் கார் தாங்க வச்சுருந்தாங்க. இன்னும் வந்து இது லான்ச் ஆகலை. மேபி 2020 வரும்னு சொல்கிறாங்க. ப்ரைஸ் ரேஞ்ச் வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னு தெரியல. ஆனால் இது வந்து ஒரு அருமையான ஒரு எலக்ட்ரிக் எஸ்யூவி காருங்க. இந்த காரோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை மாடலில் டோர் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இதில் வந்து ரீட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரைடர் எமோஷனல் அடாப்டிவ் டிரைவ், அது வந்துட்டு அந்த பர்சனோட எமோஷனுக்கு ஏற்ற மாதிரி காரோட டிரைவ் வந்து அடாப்ட் ஆகிக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து ரொம்பவே அருமையான ஒரு ஃபீச்சருங்க. இட்ஸ் ஒரு ஹை அண்ட் எஸ்யூவி, அதுவும் எலக்ட்ரிக் எஸ்யூவி காருங்க இது. இது இன்னொரு ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் சொன்னேனுங்க. அதில் ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் எலிமெண்ட், இந்த மாதிரி ஆட்டோ ஷோவில் வந்துட்டு இந்த மாதிரி கிட்ஸுக்கு ஒரு இடம் நாங்கள் பார்த்ததில்ல. இந்த முன்னாடிலாம் நாங்கள் ஆட்டோ ஷோ போயிருக்கோம், ஆனால் இங்கேயே வந்துட்டு கிட்ஸுக்குன்னு தனியாக ஒரு ஏரியா, ப்ளே ஏரியா வச்சுருந்தாங்க. ஸோ உங்களுக்கு குழந்தைங்க வந்து தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும்னா இந்த இடத்துல போய் விட்டுட்டு போகலாங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து நாங்கள் கொஞ்சம் மூவ் ஃபார்வர்ட் பண்ணோம். மாஸ்டா, டொயோட்டாவோட செக்ஷன்லாம் இருந்துச்சு. டொயோட்டாவில் ஒரு வந்துட்டு அருமையான ஒரு கேம்பிங் வெஹிக்கிள்ங்க இது. ஃப்ரான்டியர்னு வச்சுருந்தாங்க. எல்லா விதமான கேம்பிங் எக்யூப்மெண்ட்ஸோடு இருக்கிற மாதிரி இந்த வெஹிக்கிள் இருந்துச்சு. இது வந்து நீங்கள் இப்போ டிஸ்பிளே பார்க்குறீங்க. இந்த கார் வந்துட்டு ரொம்ப டியூரபிள். நம்ம ஜீப் ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரியும் இந்த காருமே வந்து ரொம்ப டியூரபிள், ரொபஸ்டான கார். இது வந்துட்டு ரொம்ப ஹெவி லோட்லாம் ஏற்றிட்டு போகிற மாதிரி கூட கெப்பாசிட்டி இருக்குது. ஆல் டெரைனுக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இது ஒரு எபிலிட்டி இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ பார்க்குறது வந்து நிசானோட கார் வெரைட்டி. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்குமேல் சரி வாங்க நம்ம வந்துட்டு சரி நார்மல் கார்ஸ்லாம் வந்து எக்ஸாட்டிக் கார்ஸ் பார்க்கலாம். வந்து பழைய மாடல் கார்ஸ், அதுவும் இல்லாமல் ரொம்பவே வந்துட்டு ஒவ்வொரு ஏரியா ஒரு ஏஜில் வந்துட்டு பேர் போன கார் வந்துட்டு டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. இதோட ஒர்த்து இப்போலாம் வந்துட்டு க்ளோஸ் டு $1 million கூட இருக்கும்னு சொல்கிறாங்க. அது ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து போடல, பட் பக்கத்தில் இருக்கிற வந்துருச்சாங்க இந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட். இதாங்க சொப்பன சுந்தரி காரு. நல்லா பார்த்துக்கோங்க, கரகாட்டம் படத்தில் பார்த்த சொப்பன சுந்தரி காரே தாங்க இது. கடைசியில் பார்த்தா கலிஃபோர்னியாவில் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சொப்பன சுந்தரி சிஸ்டர்ஸும் இருந்தாங்கங்க. எல்லா வகையான மாடல், அந்த 1980s மாடல் கார்லாம் தாறுமாறாக பறக்க விட்டு தெருக்கி விட்டுருந்தாங்கங்க. இதெல்லாம் வந்துட்டு இப்போ இந்த காலத்தில் வந்துட்டு இப்போ சில பேர்லாம் வந்து ரோட்லேயும் பார்க்கலாங்க, ரொம்ப ரேராக பார்க்கலாம். லக்ஸுரி ஏரியா போனீங்கன்னா இது வந்துட்டு இப்போ ஆக்ஷன்லாம் வாங்கிட்டு ரொம்ப வந்துட்டு ப்ரிவிலேஜாக கூட ஓட்டுறவங்களாம் இருக்காங்க. அப்புறம் சில ஸ்போர்ட்ஸ் கார்லாம் பார்த்தோங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் காரும் ரொம்ப ஹை அண்ட் ஸ்போர்ட்ஸ் கார். இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு கம்பெனி, இது ஐ திங்க் ஹண்டாயோட ஒரு ஸ்போர்ட்ஸ் காரு, இது வந்து பிஎம்டபிள்யூவோட ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் வெரைட்டி. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மிட்சுபிஷியோட ஸ்போர்ட்ஸ் கார் ஒன்று. இதுவுமே வந்து ரேசர்ஸ்லாம் யூஸ் பண்ண கார்ஸ் தான். இதுவும் வந்துட்டு ரொம்ப ஹை அண்ட் கார்ஸ், க்ளோஸ் டு $1 million கிட்ட இருக்கிற கார்ஸ் தான். இது வந்து சூப்பர் பீன்னு ஒரு காருங்க. ரொம்ப பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து Formula 1 ரேஸ் கார்ஸ் இதெல்லாம். அப்புறம் சில இன்னும் வந்துட்டு ரொம்ப எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் ஆஃப் கார்லாம் வச்சுருந்தாங்க. அது வந்துட்டு டிஸ்பிளே மாடல்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டு வந்துகிட்டே இருக்குங்க. நாங்கள் அங்கே இருக்கும்போது பார்த்தோம்னா ஒருத்தவங்க வந்து சைன் பண்ணி போஸ்டர், கார் போஸ்டர் பிக்சர்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வாங்கினது வந்துட்டு அந்த மாடல்கிட்டே இருந்து வாங்கினோம். மேலே பார்த்தீங்கன்னாங்க இவங்க வந்து ஏஞ்சலா டாமஸ்ன்னு இங்கே லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து பெரிய மாடலுங்க, மேக்ஸிம் மேகசின்லலாம் வந்து கவர் பிக்சரில் வர மாடல். அவங்ககிட்டே நாங்கள் வந்துட்டு சைன் பண்ண ஒரு போஸ்டர் வாங்கினோங்க. அப்புறம் நிறையா வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்டிக்காக சில கார்ஸும் தீம் பேஸ் பண்ணி கார்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இது பிஎம்டபிள்யூவோட ஒரு ஸ்போர்ட்ஸ் காருங்க. ரொம்பவே சூப்பராக வந்துட்டு இந்த அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு இந்த வெரைட்டி ஆஃப் கார்ஸ் வச்சு பண்ணியிருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு மெக்லாரனோட கார் வெரைட்டிங்க. இங்கே வந்துட்டு டூபான் ரெஜிஸ்ட்ரிங்கிற ஒரு டீம் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. இதுவும் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான கார்ஸ். மெக்லாரன் வந்துட்டு என்எஃப்எஸ் கேமில் ஆறவங்களுக்கு தெரியும், அதாங்க நம்பர் 1 காரு. அதோட வெரைட்டி தாங்க இது. கிட்டத்தட்ட பேட்மேனோட கார் மாதிரிலாம் இருக்குது. இதுவும் வந்து ரொம்ப எக்ஸாட்டிக் அண்ட் எக்ஸ்பென்சிவான கார் வெரைட்டிங்க. இதுவும் வந்துட்டு சாம்ஸ் பிங்க் பேந்தர். இதுவும் வந்துட்டு சில கேம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க இந்த காரு. அதுவும் டிஸ்பிளேலலாம் இருக்குங்க. ஐ திங்க் Vice City கேமில் வரும்னு நினைக்கிறேன் இந்த காரு. இதுவும் வந்துட்டு ஒருத்தர் வந்து சொன்னார் இது $2 million வரையும் போகும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நம்ப முடியலை, பட் மேபி இருக்கலாங்க. அது வந்துட்டு ரொம்ப ஒரு யூனிக் வெரைட்டி ஆஃப் கார். அப்புறம் வந்துட்டு முடிகிற இடத்துல வந்துட்டு சில குட்டீஸ் வாங்குற மாதிரி, கார் மாடல்ஸ் வாங்குற மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அப்புறமேல ஹேண்ட் பாக்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் வெளியில் வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2019 பெஸ்ட் டிரைவர் கார் வெரைட்டி, அது மோட்டார் என்னோட பெஸ்ட் டிரைவர் கார் வெரைட்டி தான் இருந்துச்சு. பிஎம்டபிள்யூவோட ஒரு கார் இது. இது வந்துட்டு ஐ திங்க் ஜாகுவாரோடதுன்னு நினைக்கிறேன். Jaguar XC SCB Project 8. This is one of the best 10 variety car. The Bentley Continental GT V8. This is one of the 2019 one of the best rated car. This is Toyota high-end car, GR Supra car. எல்லாமே வந்துட்டு ஒரு ரொம்பவே வண்டர்ஃபுல்லான ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு லுக் கூட இருந்துச்சுங்க இந்த கார்லாம் பார்க்க. அப்புறம் இந்த கார் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபோர்டோட GT350 முஸ்டாங் காருங்களே பயங்கரமான ஸ்போர்ட்ஸ் கார், ரூம் பயங்கர சவுண்டோட போகும். இது ஸ்போர்ட்ஸ் எண்டு வேற. அப்புறம் போர்ஷ் இது சாரிங்க லாம்பர்கினி RS அப்படிங்கிற காருங்க. இதோட விலையும் வந்துட்டு ஐ திங்க் 200K கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். லாம்பர்கினியோட ஒரு ஸ்போர்ட்ஸ் அரசுங்கிறத வச்சுருக்காங்க. அப்புறம் போர்ஷே 911 கேரியரா, இதுவும் வந்துட்டு கேம்லாம் இந்த கார் பார்க்கலாம். இதுவும் இந்த ஹை அண்ட் ஸ்போர்ட்ஸ் காருங்க இதுவும். அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூவோட M850i X-Drive கூப்பே அந்த கார் இருந்துச்சு. இதெல்லாம் வந்துட்டு 2019ஓட பெஸ்ட் ரேட்டட் கார் அப்படின்னு இருந்துச்சுங்க. ஸோ இது ஒரு எலக்ட்ரிக் மாடல். இதுவும் வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லர்ஸ் இன் 2019ங்கிற மாதிரி இந்த கார் வச்சுருந்தாங்க. இந்த எலக்ட்ரிக் மாடலில் இருக்க ஒரு ஜாகுவார் காருங்க. ஸோ ஓவராலாக இந்த கார் ஷோ வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. ஒரு ரொம்ப திருப்தியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடவும் ஒரு மன நிறைவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடவும் அந்த கார் ஷோ பார்த்துட்டு வந்தவங்க கண்டிப்பாக ஆரஞ்சு கவுண்டி லாஸ் ஏஞ்சல்ஸ் ஏரியாவில் இருக்கவங்க இந்த ஷோ முடியறதுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. பார்த்து ரசிங்க. சண்டே வந்துட்டு கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் பாருங்கள். இட்ஸ் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே டியூன் டு சோகாலே சேனல். இன்னும் வந்துட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான விலாக்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டே இன் மை லைஃப் ஒரு டூரிசம் விலாக்ஸோட உங்களை சந்திக்கிறோம். தேங்க்ஸ் வியூவர். ஸ்டே டியூன் டு சோகாலே சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு இந்த வீடியோவை பற்றி சொல்லுங்கள். மேலும் மேலும் எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரீங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். See you at next interesting video.